வந்து நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்கு நான் ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், கற்றாழை, மருதாணி, வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, ரோஜாப்பூ, வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது. நெல்லிக்காயையும் சின்ன வெங்காயத்துலேயுமே ஈரத்தன்மை இருக்கும், ஆனால் பொறுமையாக அரைச்சி எடுத்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன் வடிகட்டுறோன்னா, அந்த சக்கையை போட்டால் அந்த சக்கை எண்ணெயோடு சேர்ந்து நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அந்த சக்கையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு, நான் வந்து ஒரு லிட்ரு எண்ணெயில் நம்ம அரைச்சி ஊற்றின விழுது ஃபுல்லாக வந்து கருப்பாகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சுருக்கணும். இதை டெய்லியும் தேய்ச்சி நம்ம சாதாரணமாகவும் தேய்க்கலாம், அப்புறம் குளிக்கும் பொழுதும் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். நல்ல முடி க்ரோத் கிடைக்கும். இப்போ பாருங்கள், என் பொண்ணுக்கு நல்லா இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு. இந்த எண்ணெய் தான் நான் ரொம்ப வருஷமாக